அவர்கள் அவரை திருவள்ளர் மண்டலத்தின் சார்பாக வரவேற்று சந்திக்கும் அளிக்க வேண்டுகிறோம் அதற்கு முன்பாக அவரை பற்றி சிறு குறிப்பு அவர்கள் வந்து குருவாட்டு மன நிர்வாக அரங்காவலராக செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள் சிறப்பாக அவர்கள் வந்து நம்ம உலகநாதன் ஐயா முதுநிலை பேராசிரியர் உலகநாதன் ஐயா அவர்களுடைய மகன் ஆவார் அது மட்டும் இல்லாமல் அவர் முதுநிலை பேராசிரியர் அங்கே அம்மா அவர்களுக்கு சகோதரராகவும் இருந்து கொண்டிருக்கிறார் இவ்வாறாக அவர் சிறப்பாக குவம்பட்டை மண உமியால்புரம் மணவரக் மன்ற அறக்கட்டளையை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார் நமக்கு ஆழ்ந்த கருத்துக்களை அதுவும் காந்த தத்துவத்தை சிறப்பாக நமக்கு எடுத்து அளவுக்கு நல்ல ஒரு ஆற்றல் பெற்றவர் சிறுவயது முதல் கொண்டே இந்த பயிற்சியில் ஈடுபட்டு சிறப்பாக செயலாற்றக்கூடியவர் அவரை நமது நமது திருவுள்ள மண்டலத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று சிறப்பான சிந்தனை கேட்டுக் கொள்கிறோம் வாழ்க்கைடன் வாழ்க்க வாழ்க்க வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை காந்த நிலை உணர்ந்தில் கடவுள் மனம் அதனிலே കണ്ടിടലന്ായനടന കാന്തണർന്നിടിൽ കട ഉൾ മനം അതനിലേ കണ്ടിടലാ திரு நடன மாந்தருக்குள் ஊறு மனம் ஒளி சுவை மனம் மற்றும் இன்பம் துன்பம் யாவும் மாய காந்த விளைவுகள் நிலை உணர்ந்திடில் கடவுள் மனம் மதநிலே கண்டிடலாமதன் மாய திருநடன காட்சியா சாந்தமான மனநிலையில் சலனமின்றி ஆய்ந்திட சாந்தமான மனநிலையில் சலனமின்றி ஆய்ந்திட சந்தேகம் சிக்கலின்றி சாட்சி கூறும் முன்னுள்ளம் சாந்தமான மனநிலையில் சலனமின்றி ஆய்ந்திட சந்தேகம் சிக்கலின்றி சாட்சி கூறும் உன்னுள்ளம் வேந்தருக்கும் வேதருக்கும் வணிகருக்கும் பொது இது வேந்தருக்கும் வேதருக்கும் வணிகருக்கும் பொது இது விரிந்த அறிவில் உணர விளக்கினேன் விளங்கியே நிலை உணர்ந்திடில் கடவுள் மனம் மதனிலே கண்டிடலாமதன் மாய திரு காட்சியாய் மாந்தருக்குள் ஊரு மனம் ஒளி சுவை மனம் மற்றும் இன்பம் துன்பம் யாவும் மாய காந்த விளைவுகள் நிலை உணர்ந்திடில் கடவுள் மனம் அதனிலே கண்டிடலாமதன் மாயே திருநடன காட்சிய அண்ட உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு அறிவு ஒன்று முதல் ஆரதாகி கொண்ட மேலாம் இவ்வுருவில் குறிப்பு இல்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலன் என எறிய நினைந்தேன் அப்போ கருத்துணர்த்தி கணல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினியனும் என் மெய்யுணர்வு எழுப்பிய என் அருள் தந்தையை என் தந்தையை என் மனம் மொழி மெய்களினால் பணிகின்றேன் அவருடைய ஆன்ம சக்தியையும் அவருடைய அறிவையும் என்னோடு இணைத்துக் கொள்கிறேன் இருவால் மெய்யுணர்வலர்களே இந்த இனிமையான அதிகாலை வேலையிலே பிரம்ம முகூர்த்தத்தில் க காந்த தத்துவம் என்கின்ற வேதத்தினுடைய உட்பொருளை உபநடதங்கள் பல்லாண்டு காலம் விளக்க முற்பட்டதனுடைய தத்துவத்தை பிரம்ம ஞானத்தினுடைய அடித்தளத்தை ஒரு அறிமுகமாக நாம் பார்க்க இருக்கிறோம் மிக விரிவான ஆழமான ஒரு தலைப்பின் என்பதனாலே ஐயா அவர்கள் அதை அறிமுக உரையாக ஒரு துவக்கமாக இன்று நாம் சிந்திக்கலாம் என்று கேட்டுக்கொண்டார்கள் அவர்களை நான் நன்றியோடு வணங்கிக் கொண்டு எங்கள் ஐயா சொல்லுவார் அறிவறிய அறம் வளர அறிவாட்சி தரம் உயர நாம் ஒவ்வொருவரும் அறிவுத்திருக்கோயிலாக உயர என்று பயிற்சியை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று நம் தொண்டாற்ற வேண்டும் என்பதாக தெரிவிப்பார் அதனுடைய அடிப்படையில் தான் நாம் ஒவ்வொருவரும் அறிவு திருக்கோயிலாக அறிவாட்சித்தரம் உயர அதன் மூலம் அறிவறிய அதன் மூலம் அறம் வளர முடிந்த முடிவாக அறத்தின் பயனாக இறை தெளிவை பெறுவதற்கு இந்த தத்துவம் உதவியாக இருக்கட்டும் இந்த ஞானத்தின் விரதம் என்று பேசப்படுகிற துறவரத்தில் ஞானத்திலே நுழைகிற பொழுது நிலையாமையை பற்றி தமிழ் தொன்மரபு அதிகமாக விவரிக்கிறது இரண்டு விஷயங்கள் மனித வாழ்க்கையிலே நிலையாமையை பற்றி பேசுகிறார்கள் ஒன்று யாக்கை இன்னொன்று பொருள் அர்த்தம் செல்வம் என்று சொல்லுப்போம் ஒன்று உடல் இன்னொன்று பொருள் இந்த இரண்டும் நிலையாமையை கொண்டுள்ளது இந்த நிலையாமையை பெற்றிருக்கின்ற காரணத்தால் நம்முடைய சரீரமும் நிலையில்லாதது என்பதை மனிதன் உணர்ந்து கொள்ளுகின்றான் உணர்ந்து கொள்ளாதவன் மயக்கத்தில் இருக்கிறான் அந்த மயக்கத்தில்தான் இல்லாத செல்வத்தை பொருள் இல்லாதவற்றை பொருள் உணரும் மருளானா மானா பிறப்பு என்கின்றதை ஒட்டி அந்த பொருளை நோக்கி நிலையாமையை நோக்கி நிலைத்த ஒரு பொருளை நோக்கி செல்லாது வாழ்க்கை துன்பத்திலும் மயக்கத்திலும் பிறவி பிணியிலும் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறது ஆனால் அறிவிலே உயர்ந்தவர்கள் வேதம் தொட்டு உபநிதங்கள் வரைக்கும் இதிகாச பிராணங்கள் வரைக்கும் தெளிவு பெற்ற மகான்கள் இந்த இன்ப துன்ப சுழற்சி என்பது இட் இஸ் ஆல்வேஸ் இன் அ டாக்லிங் ஸ்டேட் மனம் இன்பம் துன்பம் இரண்டிலும் மாறி மாறி சுழற்சியிலே இருக்கிறது அதன் மூலம் சலிப்பு ஏற்படுகிறது என்பதை உணர்ந்தவர்கள் இந்த இன்பம் நீடித்த இன்பமாக நிலைத்த இன்பமாக அது என்றைக்கும் இன்பமாக ஒரு நிலைப்பாட்டை ஒரு நிலை இருக்கிறதா என்று பிரபஞ்சத்தில் மனித அறிவு கொண்டு அந்த அறிவினுடைய நுட்பத்தை கொண்டு பிரபஞ்சத்தை ஆராய புகுற இடத்தில்தான் பிரம்மஞானம் தன்னுடைய பயணத்தை துவக்குகிறது குரலுக்கு விளக்கம் தருகிற பரிமீழகர் சொல்வது போல அந்தமிழ் இன்பத்து அழிவில் வீடும் என்று பேசப்படுகிறது அந்தமிழ் அந்தம் என்றால் முடிவு இல் என்றால் இல்லை முடிவில்லாத வீடு பேறு அந்தமிழ் இன்பத்து என்று சொன்னால் முடிவில்லாத இன்பத்தை தருகிற வீடு பேறு அப்படி முடிவில்லாத இன்பத்தை தருகிற வீடு பேரு என்று சொல்லப்படுகிற விஷயம் தாயுமான சுவாமிகள் சொல்கின்ற என்றைக்கும் இன்பமாய் உள்ளது எது மேல் கங்குள் பகல் அரணின்ற எல்லை எது அது கருத்திற்கு இசைந்தது அதுவே என்று பேசப்படுகிற ஒரு உச்ச மனிதனுடைய மனிதனுடைய உச்சபட்ச ஒரு அனுபூதியாக வருகிற தன்மையை நிலைத்த இன்பத்தை நீடித்த இன்பத்தை பெறுவதற்கு வழி இருக்கிறதா என்று பார்க்கிற பொழுது அது தன் வரையில் தன் அனுபவத்தை உயர்த்தி கொள்வதற்கு ரெண்டு பொருள்கள் தான் இருக்கிறது நம்மிடத்திலே ஒன்று நான் என்ற இடத்திலே இந்த உடல் தான் இந்த உடலை வைத்து அனுபவிக்கின்ற பொருள் தனது ஆக ஒன்று எனக்கு அக உணர்வாக இருக்கிற சப்ஜெக்ட் இந்த சப்ஜெக்ட் என்ற நிலையில அக உணர்வில இருந்து உடலை வைத்து அனுபவிக்கின்ற பொருட்கள் ஆப்ஜெக்ட் இந்த இரண்டையும் கடக்கின்ற ஒரு நிலை ஒன்று இருக்கிறது என்பதை பெரியவர்கள் மகான்கள் வேத காலம் தொட்டு அதை உணர்ந்து வந்திருக்கிறார்கள் அப்படி இந்த உடல் வரை தமிழிலே சொல்லுவது என்று சொன்னால் பூ கவர்ச்சி புலன் கவர்ச்சி இதை விடுத்து வான் கவர்ச்சியில் மனதை உயர்த்திக் கொண்டால் அல்லது எல்லையை விரித்து கொண்டு விட்டால் இது உடலை தாண்டிய ஆராய்ச்சிக்கு மனம் செல்லும் சுவாமி சொல்வது போல எண்ணத்தை ஆராய்ச்சியிலும் தூய்மையிலும் வைத்திருப்பவன் ஞானி அப்படி எண்ணத்தை பூ கவர்ச்சி புலன் கவர்ச்சி தாண்டி சிந்திக்கிற ஒரு நிலையில் இந்த உலகத்திற்கு தான் தத்துவம் தத்துவம் என்று சொன்னால் உணர்ந்தவன் உணராதவனுக்கு எடுத்து வழங்கப்பட்டது தத்துவம் அது அனுபவம் கொண்டு பேசப்படுவது அனுபவத்தில் இல்லாமல் பேசப்படுவதற்கு அது நிற்காது அனுபவத்தோடு சேராது போனால் வாழ்விலும் மாற்றம் வராது மற்றவர்களுக்கும் பயன்படாது அது கான்செப்டுலைசேஷன் என்ற இடத்துல வெறும் பொருளாக மட்டும் நின்று போய்விடும் ஆக தத்துவம் என்பது அடிப்படையில் அனுபவம் சார்ந்தது அனுபவத்தில் இருந்து உணர்ந்தவன் உணராதவனுக்கு வெளிப்படுத்துதல் தத்துவம் அகம் பிரம்மாஷ்மி தத்துவமசி தான் அதுவாதல் தத்துவம் அப்போ தான் அதுவாகி உணர்ந்து கொள்ளுகின்ற ஒன்றை நாம் விவாதித்தோ அல்லது என்னுடைய கெட்டித்தனத்தை உபயோகப்படுத்தி என்னுடைய மேதமையை உபயோகப்படுத்தி என்னுடைய அறிவு தீட்சண்யத்தை ஏதாவது ஒரு சக்தியை வைத்து கொண்டோ அதை நான் நிர்வகி அதை நான் எஸ்டாப் பண்ண முடியும் என்பது இல்லாதது அதைத்தான் சுவாமி சொல்கிறார் வித்தை என்றால் பிரம்ம வித்தை உயர்வதாகும் வேதாந்தம் பேசுவதால் கிட்டிடாது அத்து விதமாகி அவன் எங்குமாகி தாங்கும் சுத்தவெளி சூனியமே நிறைந்த தன்மை சூட்சமாய் சூட்சுமமாக இருக்கிறது அனுபவமாய் என் அனுபவத்திற்கு உள்ளே என் உணர்வுக்கு அடிப்படையாக இருக்கிறது சூட்சுமாய் அனுபவமாய் அறிந்து நிற்கும் அது என்னுடைய அனுபவத்திற்கு என்னுடைய அனுபூதிக்கு என்னுடைய கைவல்யத்திற்கு என்னுடைய ஞானத்திற்கு தட்டுப்படுவதாக இருக்கிறது சுட்சுமமாய் அனுபவமாய் அறிந்து நிற்கும் தத்துவத்தின் முடிவான தத்துவம் ஒரு இடத்துல நின்று போய்விடும் சைவ சித்தாந்தம் சொல்லுகிற பொழுது உயிரிலே நிற்கின்ற ஒன்று மலங்கள் மும்மலங்கள் பிடித்திருந்தாலும் அந்த உயிர் சங்கார காலத்திலே உடலை உதிர்க்கிற பொழுது தெளிவு பெறாத உயிரிலே ஆணவம் ஒட்டி இருக்கும் அந்த உயிரிலே இருக்கிற தத்துவமும் கலன்று போய்விடும் ஆக ஒரு கட்டத்திலே தத்துவத்தையும் உதிர்த்து விட்டுத்தான் மேலே இறைவனை பற்ற வேண்டியிருக்கும் இறைவனை பற்றியவன் உணர்ந்த நிலையில இருந்து மீண்டும் பிரபஞ்ச இயக்கத்திற்கு வருகிற பொழுது விளங்காதவனுக்கு விளக்கி காட்டுகிற விளக்காக இருப்பவைகள் தத்துவங்கள் எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு அது என்றைக்குமே நிலைத்த விளக்காக இருக்கிறது ஒன்று ஒன்று அசைவில்லாதது இன்னொன்று மாறிக்கொண்டே இருப்பது பொய் என்பது ஏதோ தவறல்ல பொய் என்பது ஏதோ ஒரு முரண்பட்டதாக அல்ல பொய் என்பதனுடைய அர்த்தம் மாறிக்கொண்டே இருப்பது மெய் என்பது மாறாதது இந்த இரண்டினுடைய தன்மையை உணர்ந்தவன் உணராதவனுக்கு எடுத்து சொல்லுகிற பொழுது இயற்கையில இருக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்த்து இயற்கையிலே தான் காணுகின்ற பிரபஞ்சத்தினுடைய இயற்கை நிகழ்ச்சிகளை பார்த்து தன்னுடைய பகுத்தறிவை கொண்டு இயற்கை நிகழ்ச்சிகளை தன் அனுபவம் கொண்டு ஒத்து ஒத்து பார்த்து தன் அனுபவத்தோடு அது பொருந்தி போகிற பொழுது அந்த பொருந்தி போகிற உண்மையை யதார்த்தத்தை தீட்சண்யத்தை உணராதவனுக்கு இப்படி போனால் அதை தொடலாம் என்று ஒரு சாமியமாக ஒரு கட்டியமாக விளக்கி கூறுவது தத்துவம் ஆக தத்துவம் என்று சொன்னால் தத்துவத்தை விளங்கிக் கொள்வதற்கு நாம் ஆணவத்தை உயிர் முற்றுமாக கழித்து விட்டால் இருக்கக்கூடிய மாசு களன்று விட்டால் அதுல இருந்து வள்ளுவம் பேசுகிற சுடச்சுட ஒளிரும் பொன் போன்றவர்க்கு என்று பேசுகிறார் அது எப்படி தங்கத்திலே இருக்கிற மாசு களன்று விட்டால் தங்கத்திலே இருக்கிற குற்றம் நீங்கிவிட்டால் தங்கம் பொன் போல மின்னி அது சுடர்விட்டு பிரகாசிக்கிறதோ உயிரும் தன்னிடத்திலே இரு குற்றத்தை உடல் மனம் இரண்டற்ற தன்மையில இரண்டினுடைய குற்றம் நீங்குகிற கட்டத்தில் புலன்களுடைய எல்லை கடந்து ஒருமைப்பட்ட நிலையில் ஒருமைப்படுகிற ஒருமைப்படுகின்ற ஒரு இறை தெளிவில் வருகிற உயிர் சுடராக நவமணி சுடராக அது ஒளி வீசுகிற பொழுது தத்துவம் பிறக்கிறது பாரதி சொல்லுவான் விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டிய படி உடல் கேட்டேன் மனம் கேட்டேன் நித்தம் நவமன சுடதரும் உயிர் கேட்டேன் என்று பேசுகிறான் உனக்கு எதும் தடை உள்ளதோ என்று இறைவனை நோக்கி பாடுகிறான் ஆக உடல் மனம் என்கின்ற ரெண்டு பட்ட தன்மைகளே பயிற்சியினுடைய ஆரம்ப காலம் ஆனால் அந்த ஆரம்ப காலத்திலிருந்து மனதை உயர்த்தி கொண்டு ஒருமைப்பட்ட நிலைக்கு போனால் உயிர் நவமன சுடதரும் என்ற நிலையிலே ஆணவத்தினுடைய மலங்களை தாண்டுகின்ற இடம் முழுமையினுடைய அதனுடைய எல்லைக்குள் நாம் நுழைகிற இடம் ஆனால் இது சப்ஜெக்ட் என்ற நிலையில உணர்வாக நாம் பார்க்கிற உணர்வாக உணர்ந்து கொள்ளுவது தத்துவம் பிலாசபி ஆனால் விஞ்ஞானம் என்பது புறத்திலே இருக்கக்கூடிய பொருள்களை புறத்திலே இருக்கக்கூடிய பருப்பொருட்களை பகுத்து 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 ஆராய்ந்து இந்த புறத்தில் இருக்கிற பருப்பொருள்களுடைய மூலமாக இருக்கிற அணுக்களை ஆராய்ந்து அணுக்களுக்கு அடித்தையாக இருக்கக்கூடிய இறைத்துக்களை தொட்டு இந்த இறைத்துகள் உலகம் பிரபஞ்சம் முழுவதும் இணைக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற ஒரு யூனிஃபைடு ஃபோர்ஸ் அந்த யூனிஃபைடு ஃபோர்ஸை கிட்டத்தட்ட நெருங்கி இருக்கிறது விஞ்ஞானம் ஐன்ஸ்டைன் காலம் வரைக்கும் அதை அவர் சொல்லுகிறார் ஸ்பேசியோ டைம் என்று ஐன்ஸ்டைன் பேசுகிறார் விஞ்ஞானத்திற்கும் மெய்ஞானத்திற்கும் அதிக தூரம் இல்லை எந்த இடத்தில் விஞ்ஞானம் எல்லையை நிறுத்துகிறதோ எங்கே விஞ்ஞானம் செயல்பட முடியவில்லையோ அங்கே மெய்ஞானம் தன் தத்துவத்தின் வழியாக உண்மை விளக்க முற்படுகிறது அதுதான் ஐன்ஸ்டைனும் சொன்னார் பிலாசபி வித் பிளைண்ட் இந்த உலகம் விஞ்ஞானமயமாக நமக்கு எல்லா வசதிகளும் நம்முடைய புறக்கருவிகளுக்கு புல பொறி புலன்களுக்கு உபகருவிகளாக எத்தனையோ விஞ்ஞான கருவிகள் வந்தும் மனிதனிடத்துல இன்னும் வறுமை நோய் பிணி இருக்கத்தான் செய்கிறது அப்ப அறிவிலே விளக்கமில்லை அதற்கு தத்துவம் தேவைப்படுகிறது அந்த தத்துவம் விளங்கியவன் உணர்ந்தவன் உணராதவனுக்கு எடுத்து சொன்னது உணர்ந்தவன் இதை அனுபவம் கொண்டு பேச முடியுமே ஒழிய இது இது என்று ப்ரூவ் பண்ணுவதற்கோ ஒரு எவிடன்ஸ் வைத்து விளக்குவதற்கோ வழி இல்லை ஏனென்றால் விளக்கப்பட வேண்டிய தத்துவம் எல்லாம் மறைபொருளாக இருக்கிறது அதை எடுத்து காலதூர பருமன் வேகத்தில் நாம் அளவு கொண்டு காண்பிக்க முடியவதில்லை ஆனால் விஞ்ஞானத்தை பொறுத்த வரைக்கும் அது காலதூர பருமன் வேகம் என்ற முறையிலே வால்யூம் டைம் டிஸ்டன்ஸ் என்ற நான்கு அளவுகளுக்குள்ளாக அது அடங்கவில்லை அதை நாம் விளை எடுத்து விளக்கி சொல்ல முடியவில்லை என்று சொன்னால் அது விஞ்ஞானம் ஏற்றுக்கொள்ளாது ஆக அனுபவத்தின் வாயிலாக அனுபவம் கொண்டு உணர்ந்தவன் உணராதவனுக்கு எடுத்து சொன்ன தத்துவத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வருவதுதான் தவம் ஆஃப் அவர் ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்னஸ் அப்ப தவத்திலே காணுகின்ற இந்த பிரபஞ்சத்திற்கும் காணாத பிரபஞ்சத்திற்கும் இடைப்பட்டிருப்பது மீடியா என்று சொல்லக்கூடிய உயிர் இந்த உயிரை வைத்துத்தான் அருவத்தை பிடிக்க முடியும் இந்த அருவம்தான் யூனிஃபைட் ஆக இருக்கிறது என்பதை விஞ்ஞானம் அன்றைக்குத்தான் விளங்கிக் கொள்ள முடியும் அந்த ஒரு அடிப்படையில் தான் நீங்க நம் நாட்டிலே வளர்ந்த மருத்துவம் பாருங்க வெளிநாடுல ஆங்கில மருத்துவம் வளர்ந்த விதத்தை பாருங்க நம் நாட்டிலே வளர்ந்த ஆயுர்வேதா யுனானி சித்தா இதையெல்லாம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் உள்ளுணர்வாக உள்ளுணர்வின் மூலமாக இன் ட்யூஷன் என்று சொல்றோம் எஜுகேஷன்ல கூட நம்ம என்று தான் சொல்லுகிறோம் உள்ளே இருந்து உணர்த்தக்கூடிய இன் டியூஷன் அப்ப அப்போ உள்ளாக வந்தவைகள் எல்லாம் நம்முடைய மருத்துவம் கீழே நாட்டு மருத்துவங்கள் வெளியில இருக்கக்கூடிய பருப்பொருளை வைத்து இயக்கத்தை வைத்து இயக்க நுணுக்கத்தை கொண்டு அவைகள் இருக்கக்கூடிய வேறுபாட்டை கணித்து வந்தது ஆங்கில மருத்துவம் அதனால்தான் ஆங்கில மருத்துவம் வேகமாக இருக்கும் நம்முடைய சித்த மருத்துவங்களோ ஆயுர் மருத்துவங்களோ நம் உள்ளபடியே அதனுடைய குற்றத்தை ஆராய்ந்து உடலினுடைய குற்றத்தை ஆராய்ந்து அதிலே இருந்து மருத்துவம் செய்யக்கூடிய ஒரு முறை உள்ளுணர்வு மூலமாக மனிதனுடைய உடலை குணப்படுத்தக்கூடிய முறை நம் நாட்டு மருத்துவம் இதிலேயே நம்முடைய தத்துவத்தினுடைய ஆழம் தெரிந்து கொள்ளலாம் இதை எப்படி விளக்க முடியும் ஒருவனுடைய மூன்று நாடிகளை வைத்து மூன்று நாடிகளையும் பார்க்கின்ற மருத்துவம் உணர்ந்து அதை யூகித்து எது குறைவாக இருக்கிறது என்று அவன் அறிவு கொண்டு யூகித்து உணர்ந்து அவன் மருத்துவம் செய்வது ஆனால் நீங்கள் வெளிநாட்டு மருத்துவமாக இருக்கிற ஆங்கில மருத்துவம் உங்களுடைய பிளட் பிரஷர் உங்களுடைய மற்ற காற்றோட்டத்தில் இருக்கக்கூடிய சிரமங்கள் உடலில் இருக்கக்கூடிய சூடு வாத பித்த சிலேத்துமத்தை கருவி கொண்டு அளப்பது ஆக எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால் தத்துவம் தத்துவத்தின் வழியாக வந்த உடலோம்பல் எல்லாமே நம்முடைய நாட்டினுடைய பயிற்சி முறைகள் ஆனால் இவ் தாண்டி வெளியிலே இருக்கக்கூடிய பொருள்களை வெளியில இருக்கக்கூடிய பொருள்களை பகுத்து அதன் மூலமாக உண்மையை உணர்ந்து கொண்டு அதன் மூலமாக மருத்துவம் பார்த்தது மேலை நாட்டு தத்துவம் மேலை நாட்டு மருத்துவம் ஆனால் இன்னைக்கு மனித குலம் எதை நோக்கி போக வேண்டும் ரெண்டையும் இணைத்துத்தான் போக வேண்டும் சயின்ஸ் வித்தவுட் பிலாசபியும் நல்லதல்ல பிலாசபி வித்தவுட் சயின்ஸும் இந்த உலகத்திற்கு நல்லதல்ல ரெண்டாவது மகரிஷி அவர் அடிப்படையாக உணர்ந்து தெரிந்து தெளிந்து அவர் என்ன முடிவெடுக்கிறார் என்று சொன்னால் இந்த விண்ணினுடைய தத்துவத்தை நல்ல முறையிலே உணர்ந்து கொண்டு விண்ணினுடைய ஞானத்தை புரிந்து கொண்ட விஞ்ஞான அறிஞர்கள் தான் அவர்கள் இறைவனுக்கு அருகிலே இருக்கிறார்கள் அவர்கள் தான் இந்த காந்த தத்துவத்தை இந்த உலகம் எங்கும் எடுத்து சொல்லுவதற்கு அவர்கள் மனித குலத்திற்கு தொண்டு செய்வதற்கு ஏற்றவர்கள் என்று சுவாமி சொல்லுகிறார் விஞ்ஞான அறிஞர்களே நம் குலத்தை வேறறுக்க வாழ வைக்க விஞ்ஞான அறிஞர்களே நம் குலத்தை வேற வாழ வைக்க ஒன்னும் நீங்க அணுகுண்ட போட்டு மொத்தமா தூண்டறுத்து விட்டு போய்விடலாம் அல்லது உங்களால் வாழ வைக்கவும் முடியும் விஞ்ஞான அறிஞர்களே நம் குலத்தை வேற வாழ வைக்க உங்களுக்கு மென்மேலும் திறமை கூடும் இனி நீங்கள் உலக பொருள் உலக பொறுப்பை ஏற்று அஞ்ஞான உடையோர்கள் அறிவில் கூட ஆதி நிலையோடு அணுநிலை இரண்டும் காட்டி மெய்ஞானம் ஊட்டுவதற்கு நீங்கள் முயல வேண்டும் மிக எளிது உங்களுக்கு இதை சாதிக்க காந்த தத்துவமோ அல்லது விண் என்று சொல்லக்கூடிய விண் ஞானத்தினுடைய தத்துவத்தையோ அவர்கள் விளக்கி சொல்லுவதுதான் இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளதாக இருக்கும் அறிவினுடைய ஆரம்ப நிலை அஞ்ஞானம் அறிவினுடைய வேக நிலை விஞ்ஞானம் அறிவினுடைய பூரண நிலை மெய்ஞானம் இந்த மூன்றும் அறிவினுடைய சிறப்பு இயக்க எண்ணங்கள் அந்த முறையில எந்த இடத்திலே மெய்ஞானம் தன் தத்துவத்தை துவங்குகிறதோ அந்த இடத்திலே விஞ்ஞானம் முழுமையாக சரண்டாக வேண்டும் எந்த இடத்திலே விஞ்ஞானம் தடுமாறி நிற்கிறதோ அங்கே மெஞ்ஞானத்தின் உதவி நாடித்தான் முழுமை பெற வேண்டும் அப்படி முழுமை பெற்றால்தான் இந்த காந்த தத்துவம் மகரிஷி ஏற்கனவே இது சொல்லப்படாத தத்துவங்கள் தத்துவம் அல்ல ஏற்கனவே விளக்கப்பட்டிருக்கிற தத்துவம் ஆனால் அவர்களால் விளக்க முடியவில்லை என்று சுவாமியே சொல்லுவார் எந்த ஒன்றறிந்திடில் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் விளக்குமோ அதுவே காந்தமாம் இதை நான் மட்டும் சொல்லல முந்தையோர்கள் அகத்தவத்தால் தெரிந்து விட்டார்கள் அறிந்து கொண்டு விட்டார்கள் அதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் பிரபஞ்சம் முழுவதும் ஈசா தத்துவத்தை புரிந்து கொண்டவர்கள் அதை விளக்க முடியவில்லை என்ன காரணம் முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் மொழிவதற்கு உவமையின்றி மோதி நின்றனர் இந்த நாள் விஞ்ஞானமோ ஏற்றம் விஞ்ஞானமோற்றம் பெற்றால் மின்சாரம் எல்லோருக்கும் உணர்த்தலாம் அணு விஞ்ஞானம் அறிந்து உய்ய பாலம் போன்ற ஞானம் காந்தமே மகரிஷியும் கூட நீங்கள் இந்த மனவளக்கலை மன்றத்தை அது மெய்விளக்க தவ மன்றமாக துவங்கிய பொழுது ஐம்பத்தி எட்டுல இருந்து கிட்டத்தட்ட எழுபது எழுபத்தி ஐந்து என்று வருடங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து வரைக்கும் அவர் நேரடியாக காந்த தத்துவத்தை தொடங்கி விடல நீங்க ஆரம்பத்துல அவர் முதல் முதல்ல எழுதிய புத்தகம் ஆங்கிலத்துல அல்ட்ரிசம் அந்த அல்ட்ரியிசத்திலையும் கொஞ்சம் தொட்டு பேசியிருப்பார் அதுல இருந்து நாம் முதல்லயே ஆதி ஆஹ் நம்முடைய இறைவணக்க பாடலாக பாடுனாலும் கூட ஆஹ் ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி வெற்றி என்ற ஒரு வரிகளை வைத்து கவி வந்தாலும் கூட விஞ்ஞானத்தினுடைய அதனுடைய பிரதிபலிப்பு குறிப்பாக கம்ப்யூட்டர் என்று சொல்லக்கூடிய கணினியினுடைய ஆதிக்கம் தொன்னூறுகளிலே தொடங்கிய பொழுதுதான் மகரிஷியும் யக்காவேளியிலே அமெரிக்காவிலே ஒரு சோலை வனத்திலே எழுதிய பனிரெண்டு கவிகள் தான் காந்த தத்துவ கவிகள் அது அடிப்படையாக அல்ட்ரிசம் புத்தகத்திலே இருந்தவைகளெல்லாம் அற்றம் பெறுகிற பொழுது கர்மயோகா என்ற புத்தகமாக அது மீண்டும் முழுமை போது அது காந்த தத்துவமாக அதன் பிறகு பல நூல்கள் கிளை நூல்களாக வந்தாலும் அடிப்படையாக மகரிஷி அன்றைக்கு விளங்கி கொண்டாலும் உணர்ந்த அதிலே முழுமை நிலையில் இருந்து இந்த யூனிஃபைட் போர்ஸ் என்பதை தெரிந்து கொண்டாலும் அது மனித குலத்திற்கு பயன்பட வேண்டும் அந்த நோக்கத்திற்கு பயன்பட வேண்டும் என்பதை இயற்கை காலம் தீர்மானிக்கிறது மகரிஷி என்பவர் ஒரு தானாக செய்கின்ற ஒரு பயிற்சியாக அல்ல தானாக சொல்லுகிற வார்த்தைகள் அல்ல நான் வார்த்தைகளாம் நாயகன் தன் வார்த்தை நம்புவேனும் என்று பேசிய வள்ளல் பெருமான் போல இயற்கை அந்த காலகட்டத்தில் அவர்கள் வழியாக பிரதிபலிக்க தொடங்குகிறது தன்னையே தான் பிரதிபலிக்க தொடங்குவதற்கு ஒருவரை கருவியாக்குகிறது அந்த கருவியாக ஆக்குகிறவர்கள் எந்த அடிப்படையில் மகான்கள் வேத காலம் தொட்டு அதை உணர்ந்தார்களோ அவர்களுடைய மொத்த அறிவும் இது இவர்கள் வழியாக பிரதிபலிக்க துவங்குகிறது நான் இந்த காந்த தத்துவத்தை அதிகமாக உள்ளே நுழையாமல் அதனுடைய வாயிற்படி வரைக்கும் நான் உங்களை கொண்டு போய் விட்டு விடுகிறேன் அதன் பிறகு நாம் பின்னால் அதனுடைய உச்சத்தை அதனுடைய விரிவை சிந்திக்கலாம் பல கேள்விகளும் உங்கள் முன்னாலே வைத்து விட்டுத்தான் உரையை முடிக்க இருக்கிறேன் நீங்களெல்லாம் பிரம்மயானிகள் நீங்கள் எல்லாருமே நல்ல பெருமக்களாக இந்த தத்துவத்தை உணர்ந்தவர்கள் என்பதனாலே மூன்று கேள்விகள் இருக்கிறது ஐந்து பௌதீகங்கள் பிரபஞ்சம் என்பது தெரியும் அது பூமியிலே மட்டும் ஏன் ஒரு ப்ரப்போஷனாக பூமியிலே மட்டும் ஏன் இவைகள் ஐந்து எலிமெண்ட் என்று சொல்லக்கூடிய ஐந்து பௌதீகங்கள் சூழ்ந்து இயங்குகிறது என்ன காரணம் மற்ற கோள்களிலே இல்லாமல் போனதற்கு என்ன காரணம் இரண்டாவது காந்தத்திலே அமைகிற புலன்களாக சொல்லக்கூடிய வடதுருவம் தென் துருவம் எவ்வாறு அமைகிறது மூன்றாவது நாம் கருவமைப்பு பதிவாக சொல்லக்கூடிய கருமையம் விலங்குகளுக்கு உண்டு அப்ப விலங்குகளுக்கு இருக்கின்ற கருமையத்தில் ஏற்படுகிற ஏற்றத்தாழ்வுகளுடைய பாதிப்பு நம்மையும் பாதிக்கும் அதற்கு என்ன விளக்கம் இந்த மூன்றும் நீங்கள் மனதிலே இருத்திக் கொள்ளுங்கள் பிற்காலத்திலே நாம் இதற்கான விளக்கத்தை காணலாம் என்ற நிலையில காந்தம் தத்துவம் என்பது மறைபொருளாக இருக்கிறது விஞ்ஞானத்திற்கும் மெய்ஞானத்திற்கும் மூன்று மறைபொருட்கள் விளக்க முடியாது இருக்கிறது ஒன்று இறை இரண்டாவது உயிர் எனப்படுகிற இறைத்துகள் மூன்றாவது காந்தம் என்று சொல்லக்கூடிய பிரணவம் இந்த மூன்றுமே மறைபொருளாக இருக்கிறது இந்த மூன்று மறைபொருள்களை உணர்ந்து கொள்வதனால என்ன பயன் தெரிந்த தத்துவத்தை புரிந்து கொள்வதனால என்ன பயன் நான் ஆரம்பத்திலே சொல்லி சொல்லி உங்களிடத்திலே பகிர்ந்து கொண்டேன் தத்துவத்தை பேசுகிற சைவ சித்தாந்தம் உயிர் கலன்று விடுகிற பொழுது தத்துவமும் நம்மிடத்திலிருந்து கலன்று விடும் அப்படி தத்துவம் நம்மிடத்திலே கலன்று விடுகிற பொழுது உயிர் உடலோடு சுவரி இயங்குகிற அந்த சொர்க்க நிலையில் அதை அனுபவிக்கின்ற ஒரு தன்மைதான் தத்துவத்திற்கு உண்டே தவிர உயிர் உடலை விட்டு வெளியேறிய பிறகு மதிப்பில்லை அப்ப என்ன அர்த்தம் குமரகுரு பாடுகிற தேவாரம் தான் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் இருக்கின்ற பொழுது உடலோடு உயிரோடு நீங்கள் சுவரி நிற்கிற பொழுது இந்த மண்ணில் இத்தனம் தனில் பாரதி சொல்லுகிற பொழுது இத்தரைதனிலே இப்புவிதனிலே முக்தி சேர்ந்திட மனம் கழித்திட எனக்கு அருள் புரிக என்று காளியை கேட்பது போல இந்த பூமியில் இந்த உடலோடு இந்த உயிரோடு இந்த உணர்வோடு இந்த பிரங்கையோடு இந்த பிரம்மத்தினுடைய ஆத்மார்த்தத்தோடு நிகழ்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் உணர்வுகளையும் உணர்ந்து அது என்றைக்கும் இன்பமாக இருக்கிற விரிந்திருக்கிற பேராற்றலோடு ஒன்று நின்று இந்த பூமியை என்றும் நல்ல வண்ணம் வாழ்வதற்கான வழிதான் தத்துவம் வேறு ஒன்றும் தத்துவம் நான் என்னுடைய மேதாவித்தனத்தை காண்பிப்பதல்ல எல்லாமே போய் வல்லுவம் ஒரு இடத்திலே சொல்லுகிறது நீ கண்டுபிடித்த எல்லா விஞ்ஞானமும் கண்டுபிடித்த எல்லா வாழ்க்கை வசதிகளும் நாம் கொண்டிருக்கிற சொந்த பந்த குடும்ப உறவுகள் எல்லாம் அற்று நிலையாமையில் பேசுகிற வள்ளுவம் கண்ணெறிதலே எடுதலி போட்டில் அறைகிறது கூத்தாட்டு குழாம் விழிந்தற்றே என்று பேசுகிறார் எப்படி ஒரு கொட்டை ஆரம்பிக்கிற பொழுது ஒவ்வொன்றாக உள்ளே வருகிறது நாடகம் நடந்து முடிந்து போனால் அந்த சனத்தில் எல்லாரும் கலைந்து போய்விடுவார்கள் அதே போலதான் உடல் இந்த பூமியிலே ஜனித்து எடுக்கிற பொழுது ஒரு நோக்கத்தோடு எடுக்கிறது உடல் வினைப்பதுவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடலிடத்தின் நிலம் மீது விழுந்த பின்னே ஆனால் என்ன நடக்கிறது பிறந்த பிறகு இந்த உடல் தான் இந்த உடலை வைத்து அனுபவிக்கிற பொருட்கள் இன்பமாக இருப்பதால் அது தன்னுடையது என்கின்ற எல்லை குறுக்கி நரகத்தை நினைவதனை குறுக்கி கொண்டு நான் எனது எனும் மயக்கால் ஏற்ற துன்பம் இந்த துன்பத்தினுடைய வழியிலே நான் போய்விடக்கூடாது என்னை மறந்தேன் என்றன் வினை மறந்தேன் இறைவா உனை மறந்தேன் ஆனால் மீட்டு இன்பவுற்றாய் நிறைந்த இறைவா நோக்கம் தெளிவாக இருக்கிறது நோக்கம் வெகு வெகு தெளிவாக இருக்கிறது தத்துவம் காந்த தத்துவம் அது எந்த தத்துவமாக இருந்தாலும் சரி அது எந்த உனிடமாக இருந்தாலும் சரி அது எந்த யஜுர்வேதத்தினுடைய பாகமாக இருந்தாலும் சரி நோக்கம் தெளிவாக இருக்கிறது மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் இந்த நல்ல வண்ணம் மற்ற உயிர்கள் வாழ்வதற்கு நான் உதவியாக இருக்கலாம் இந்த ரெண்டு ஒழுக்கம் தான் நம் வாழ்க்கையினுடைய அடிப்படையாக காந்த தத்துவத்தினுடைய நோக்கமாக நாம் மனதிலே இருத்தி கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் தத்துவம் இதோ நான் தெரிந்து கொண்டு பேசுவதாகவோ அது அல்லது அது என்னுடைய அறிவை மேம்படுத்துவதாகவோ அல்ல என் உயிரில் இருக்கக்கூடிய மாசுவை களங்கத்தை நீக்குவதற்கு ஒரு வழி அவ்வளவுதான் அதை உணர்ந்தவன் உணராதவனுக்கு விளக்கி சொன்னது அந்த உணராதவன் விளக்கி சொல்லுகிற பொழுது விளங்கி கொள்ளாதவன் அவனை நாஸ்திகன் என்று சொல்லுகிறோம் விளங்கிக் கொண்டவனை ஆஸ்திகன் என்று சொல்லுகிறோம் ஆஸ்தி என்றால் இருக்கிறது இருக்கிறது என்று அர்த்தம் நாஸ்தி என்றால் இல்லை இல்லை என்று அர்த்தம் அதாவது தமிழ்லே ஒரு இலக்கணம் மரபு உண்டு ஒரு பொருளை சொல்லி இன்னொரு பொருளை சொல்லவில்லை என்று சொன்னால் அதை யூகித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்பது தமிழ் மரபுல இலக்கணத்துல இருக்கக்கூடிய ஒரு முறை அப்போ நாஸ்தீகர்களெல்லாம் சொன்னார்கள் அது இல்லை இல்லை என்று கடவுள் இல்லை இல்லை என்று சொன்னார்கள் ஆஸ்திகர்கள் சொன்னார்கள் இங்கே இல்லை வேறங்கோ இருக்கிறது என்று சொன்னார்கள் கடவுள் நாஸ்திகளெல்லாம் இல்லை இல்லை என்று சொன்ன பொழுது ஆஸ்திகளெல்லாம் சிரித்தார்கள் நீங்கள் இல்லை இல்லை என்று சொல்ல வரும்பொழுது பொழுது இங்கே இல்லை வேறங்கோ இருக்கிறார் என்கின்ற ஒரு பொருளாக அதை சொல்லி சிரித்தார்கள் அதனால்தான் அவர்கள் எங்கோ இருக்கிற அந்த பொருளை நமக்குள்ளாகவும் இருக்கிறது எங்கோ இருக்கிற பொருளாக பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய ஐந்து பௌதீகத்தை உணர்ந்து மூலமான பிரம்மத்தை பிடித்தது வேதாந்தம் அது எங்கோ இருக்கிற பொருள் எனக்குள்ளாகவும் இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு இந்த உடலுக்கு மூலமான உயிர் மீது மனம் வைத்து உயிருக்கு மூலமான பிரம்மத்தை பிடித்தது சித்தாந்தம் சித்தாந்தம்சோகீசம் என்று சொல்லுகிறோம் அப்ப இந்த இரண்டுமே என்ன அர்த்தம் மனிதன் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் இந்த மண்ணில் உடலோடு உயிரோடு உணர்வோடு இந்த உலகில் வாழ்கிற மற்ற உயிர்களோடு இயல்பாக இனிமையாக வாழ்வதற்காக இந்த உயிர் களங்கம் போவதற்காக மாசு குற்றம் நீங்குவதற்காக வழங்கப்பட்டிருப்பது தத்துவம் அதனாலே தான் மனிதன் இந்த பிரபஞ்சத்திலே நீடித்த இன்பத்தை நிலைத்த இன்பத்தை என்றைக்கு மின்பமான உள்ளதை ஆரம்பித்த பொழுது பிரபஞ்சத்தை ஆரம்பிக்கிறான் அதிலே பிரபஞ்சத்தை ஆராயத் தொடங்குகிறான் சூரியன் வருவது யாராலே சந்திரன் தெரிவது எவராலே காரிருள் வானில் மின்மினி போல் கண்ணிற்படுவது அவை என்ன பேரிடி மின்னல் எதனாலே பெருமழை பெய்வதும் எவராலே அதை நாம் மின்னிட வேண்டாமோ பிரபஞ்சத்தை பார்க்கிறான் சூரியன் நெருப்பு கோலம் பத்தொன்பது லட்சம் மடங்கு பெரிது அணுச்சிதை ஒழுது தொடர்ந்து நெருப்பு பந்து எறிகிறது ஆழ சளமுடன் அப்போ இந்த பிரபஞ்சத்துல ஐயா சொல்லுங்களாம் ஆஹ் சரிங்கய்யா ஆஹ் நான் தத்துவத்தினுடைய எல்லை வரைக்கும் வந்து விடுகிறேன் அதன் பிறகு பின்னாலே நான் தத்துவத்திற்குள்ளே விரிவாக சிந்திக்கலாம் அதனாலே பிரபஞ்சத்தினுடைய தன்மையை அதனுடைய இயக்கத்தை நாம் ஆராயத் துவங்குங்கால் ஆராயத்துவங்கிய பிறகு நாம் வாழ்விலே முடிந்த முடிவாக வருவது அவரே சொல்லுகிறார் நிந்தை பிறரை செய்யாமல் நினைவிலும் கெடுதல் செய்யாமல் வந்திப்போம் அதை வணங்கிடுவோம் வாழ்வோம் சமமாய் வாழ்ந்திடுவோம் என்று பேசுகிறார் அதனாலே தத்துவத்தினுடைய கோட்பாடுகள் பிரபஞ்சத்தினுடைய ஆராய்வு இந்த பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய ஒத்திசைவு என்று சொல்லக்கூடிய சிங்கரனைசேஷன் அந்த சிங்கரனைசேஷனை உணர்ந்து கொள்வதற்கு அந்த அறிவு வியாபக அறிவாக பிரபஞ்சம் முழுவதும் பரவி நிற்கக்கூடிய அறிவாக இருக்கிறது அந்த பிரபஞ்சம் முழுவதும் விரிந்து நிற்கிற அறிவோடு நாம் தொடர்பு கொண்டால் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் உணர்ந்து கொள்ளலாம் என்பது மெய்ஞானம் விஞ்ஞானம் இந்த ஆற்றல் பிரபஞ்சத்தை இயக்குகிறது என்பதை தெரிந்து கொண்டது ஒரு ஆற்றலை நாம் உருவாக்கவும் இல்லை அதை நாம் அழிக்கவும் முடியாது ஆனால் ஒரு ஆற்றலை இன்னொரு ஆற்றலாக மடைமாற்றம் செய்யலாம் என்பதை விஞ்ஞானம் தொடுகிறது எனர்ஜி கேன் ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி கேன் பி டிரான்ஸ் இன் டு அனதர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி என்று விஞ்ஞானம் பேசுகிறது ஆக இரண்டு பேர்களும் தத்துவத்தை ஆராய்கிறவர்கள் விஞ்ஞானம் என்றாலும் சரி மெய்ஞானம் என்றாலும் சரி அடிப்படையாக மெல்லிய நூலையாக இரண்டையும் இணைக்கக்கூடியது கூடியது யூனிஃபைடு போர்ஸ் என்று சொல்லக்கூடிய காந்த ஆற்றல் தான் இரண்டு பேரையும் இணைக்கிறது அந்த ரெண்டு பேரையும் இணைக்கிற ஒரு ஆற்றலாக இருக்கக்கூடிய காந்த தத்துவம் எப்படி இந்த பிரபஞ்சம் இயங்குகிறது இந்த கோள்கள் எப்படி இயங்குகிறது என்று மனிதன் ஆராய்ச்சியை துவக்குகிறான் இப்ப பிரபஞ்சத்தை பார்க்கிறோம் எல்லா கோள்களும் இயங்கிக் கொண்டே இருக்கிறது அந்தரத்தில் சுழன்று மிதந்து உருண்டு நீள்வட்ட பாதையில ஓடிக்கொண்டே இருக்கிறது ரெண்டு கொறி அதாவது கேள்விகள் மனிதனுக்கு எழுகிறது எப்படி இந்த சுழலுகிற சக்தி இந்த அண்டத்திற்கு வந்தது அதே போல இந்த அண்டம் சுழல்கிற பொழுது ஒரு நீள்வட்ட பாதையில எந்த இடத்திலும் தங்கு தடையின்றி அதனுடைய நேரம் பேட்டன் ப்ரிசிஷன் ரெகுலாரிட்டி தன்மை துல்லியம் ஒழுங்கு என்ற நிலையில கொஞ்சம் கூட மாறாது அந்த நீள்வட்ட பாதையில எப்படி இயங்குகிறது என்பதை வான் கவர்ச்சியில பிரபஞ்சத்தை நோக்கி ஆராய்ச்சியில மனிதன் ஈடுபடத் தொடங்குகிற அப்போ பிரபஞ்சத்தை ஆராய பார்க்கிற பொழுது அணு தத்துவமாக பார்க்கிறோம் ஏகம் சத் என்று சொல்லுவது போல பிரபஞ்சமே இறைமயமாக இருக்கிறது ஆற்றலாக இருக்கிறது என்று சொன்னால் ஒவ்வொரு பருப்பொருட்களும் எதனால் ஆனது எல்லா பருப்பொருட்களும் எதனால் ஆனது என்று பார்த்தால் எல்லா பருப்பொருட்களும் விஞ்ஞான அறிவைக் கொண்டு எளிதாக உணர்ந்து கொள்ள முடிகிறது அணுக்களால் ஆனது அப்ப அணுக்கள் எதனால் ஆனது என்று சொன்னால் அணுக்களும் உள்ளே பார்க்கிற பொழுது ஆற்றல் துகள் என்று சொல்லக்கூடிய துணை கருவணுவாக உள்ளே ஒவ்வொரு இரைத்துகளாக சுழன்று வருகிறது புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் என்று சொல்லுகிற நிலையில அப்போ ஒவ்வொரு இரைத்துகளும் இறைத்துகளாக இயங்குகிறதா என்று பார்த்தால் அதுவும் இரைத்துகளாக இல்லை அலையாக இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்போ பருப்பொருள் தோற்றமாக இருக்கிறது அந்த பருப்பொருள் அணுவாக பகுக்கப்பட்டு முதல்ல பேரணுக்கள் மாலிக்யூல் அதன் பிறகு பகுக்கிற பொழுது அணு ஆட்டம் அதன் பிறகு பகுக்கிற பொழுது ஆற்றல் துகள் இறைத்துகள் அந்த இறைத்துகளும் இறைத்துகளாக இல்லை அலையாகத்தான் இருக்கிறது அப்போ அலையாக இருக்கக்கூடிய இறைத்துகள் சுழன்று கொண்டே இருக்கிறது தற்சுழற்சி வேகம் கொண்டு செல்ப் ரொட்டேட்டிவ் ஃபோர்ஸ் என்று சொல்லக்கூடிய நிலையில தற்சுழற்சியாக சுழன்று கொண்டே இருக்கிறது என்ற பொழுது ஒரு சாமியம் இருக்கிறது எந்த பொருள் சுழன்று கொண்டே இருந்தாலும் சுழலுகிற பொருளினுடைய புறத்திலே இருக்கக்கூடிய வேகம் மையம் நோக்கி வர 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 வேகம் குறைந்து கொண்டே வரும் அப்போ தெர்இஸ் அவர் சென்ஸ் தெர் இஸ் அ பாயிண்ட் இன் த மிடில் வேர் தெர் இஸ் நோ மோஷன் அட் ஆல் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அலைபொருளாக இருக்கக்கூடிய இறைத்துகளாக இருக்கக்கூடிய ஆற்றல் துகளாக இருக்கக்கூடிய துணை அணு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அதனுடைய அலையினுடைய வேகம் மையம் நோக்கி வர 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 வேகம் குறைந்து கொண்டே வரும் அங்கே மையத்துல இயங்காத ஒரு இடம் இருக்கிறது இயங்காத ஒரு வெளி இருக்கிறது அது இயங்காத வெளியாக இருக்கின்ற ஒரு வெளிதான் இந்த இறைத்துக்களினுடைய வேகத்தையும் கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த இறைத்துக்களினுடைய சுழற்சி நீதியும் கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த இறைத்துக்கள் எல்லாம் இணைந்து இருக்கிற அணுவினுடைய நிகழ்ச்சியும் கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த எல்லாம் இணைந்த பேரணுக்களையும் கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த பேரணுக்கள் இணைந்து மாஸ் மேட்டர் என்ற நிலையில அண்ட சராசரங்களையும் இயக்கி கொண்டிருக்கிறது அப்போ ஒவ்வொரு அணுவிலும் இறைத்துகளிலும் அந்த சுழலும் நியதி இல்லையானால் ஒவ்வொரு அணுவிலும் அந்த இறைத்துகளிலும் சுழலும் இயக்கம் சுழலும் நியதி இல்லாவிட்டால் இவ்வளவு பெரிய அண்டம் சுழலுமா சுழலாது சுழல் வருவதற்கு ஒவ்வொரு இறைத்துகளிலும் இருக்கிற வேகம்தான் சூழ்ந்து சூழ்ந்து இயங்குகிற பொழுது கொத்து இயக்கமாக இயங்குகிறது இன்ப என நிறைந்த இறைவா இறைவாயினும் போதிலே ஏற்படும் ஓர் இன்பமதை எவ்வாறு சொல்லுவேன் நன்மை தரும் நவக்கோள்கள் நட்சத்திர கூட்டம் நாகத்தே காணுகின்றேன் நடனமாடும் காட்சியாய் நானகத்தே காணுகின்றேன் நடனமாடும் காட்சியாய் இன்ப ஊற்று என நிறைந்த என்னும் போதிலே உன் பெரிய பெரியக்க உவமையற்ற ஆற்றலால் உலகங்கள் அத்துணையும் ஊருளுதே கொத்து போல் உலகங்கள் அத்துணையும் ோர்கொத்து போல் தன்மயம்மாய்த்தானது வாய் தவறிடாது எங்கும் உன் தன்மைத்திரம் என்ன என்ன தவமது ஆனந்தமே உன் தன்மைத்திரம் என்ன என்ன தவமது ஆனந்தவே இன்ப என நிறைந்த இறைவாயினும் போதிலே ஏற்படும் ஓர் இன்பம் மதை எவ்வாறு சொல்லுவேன் பெரிய பெரியக்க உவமையற்ற ஆற்றலால் உலகங்கள் அத்துணையும் உருளுதே கொத்து போல் இந்த பெரிய இயக்கமாக பேரியக்க மண்டலத்துல இருக்கக்கூடிய எல்லா கோள்களும் தன்மயமாய் தான் தவறிடாது இயங்கும் உன் தன்மை திறம் என்ன என்ன அந்த தன்மை திறம் எப்படி வந்தது இறைத்துக்கொள்ள இருக்கக்கூடிய தன் துல்லியம் இயக்க ஒழுங்கு என்கின்ற பொழுது பேட்டன் பிரிசிஷன் ரெகுலாரிட்டி என்கின்ற தன்மைதான் பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய பருப்பொருட்கள் அந்த பருப்பொருட்களுடைய மிகப்பெரிய பொருளாக இருக்கக்கூடிய கோள்களிலும் அண்ட சராசரங்களிலும் அது பிரதிபலிக்கிறது அப்படி அணு என்ற நிலையில இயக்கமாக அதற்கும் கீழே இறைத்துகள் என்ற இடத்துல அது அலையாக இருக்கிறது இந்த அலை இயக்கத்தினுடைய அடிப்படையாக இருப்பது மையத்தில இயங்காத வெளி அப்ப அலையினை நம் அறிவு கொண்டு கழித்தால் அலையினுடைய தன்மையை நம்முடைய அறிவைக் கொண்டு நீக்கிவிட்டு பார்த்தால் அது நிலையாக இருக்கிறது வெளியாக இருக்கிறது ஆக ஒன்று பிரபஞ்சத்துல இறைத்துகள் எனப்படக்கூடிய நுண்ணியக்க அலை இன்னொன்று வெளி இந்த ரெண்டுதான் பிரபஞ்சத்துல அடிப்படையாக இருக்கிறது அப்ப இது ரெண்டுல எது முன்ன வந்தது எது பின்னே வந்தது என்று பார்த்தால் வெளி என்பது எல்லை கடந்ததாக இருக்கிறது காலத்தை கடந்ததாக இருக்கிறது பறந்திருக்கிறது இறைத்துகள் என்பது எல்லையில குறுகியதாக இருக்கிறது ஒரு சிறிய இடத்தை அடைத்துக் கொண்டிருக்கிறது காலத்திற்கு உட்பட்டதாக இருக்கிறது அப்போ ஒரு பெரிய பொருளிலிருந்து தான் சிறிய பொருள் வந்திருக்க முடியும் என்பது லாஜிக்கல் கன்க்ளூஷன் அப்போ பெரிய பொருளாக பரம்பொருளாக இருக்கக்கூடிய அசைவற்ற நிலையில எங்குமே விரிந்து நீக்க மர நிறைந்திருக்கிற தான் சிறிய பொருளாக சிறிய இடத்தை அடைத்துக் கொண்டிருக்கிற பரம்ப பரம்பொருளே எழுச்சி பெற்ற நிலையாக அலை நிலையில இறைத்துகளாக வந்திருக்கிறது இந்த இரண்டையும் நாம் பேசுகிற தத்துவத்துல இறை என்று சொல்லக்கூடிய இறை இறை என்று சொன்னால் இறைந்து கிடப்பது இறைந்து கிடப்பதுன்னா எங்குமே இனிக்க வர நிறைந்திருக்கிறது அதனுடைய தன்மையாக நாம் பேசுகின்ற ஒன்று பேராற்றல் பேரறிவு காலம் வற்றாயிருப்பு இவைகள் எல்லாமே நம் அறிவிற்கு உணர்ந்தவன் உணராதவனுக்கு சொன்ன லாஜிக்கல் அப்ரோச் என்பதை தவிர அவைகள் அனுபூதி நிலையில அனுபவத்துல இவைகள் நாளும் வெவ்வேறானவைகள் அல்ல அறிவு இறைவனுடைய ஆற்றலாக இறைவனுடைய ஆற்றல் அதனுடைய அறிவாக ஃபோர்ஸ் இஸ் த கான்சியஸ்னஸ் ஆஃப் த அல்மைட்டி த கான்சியஸ்னஸ் ஆஃப் த அல்மைட்டி இஸ் த ஃபோர்ஸ் அப்ப அந்த ஃபோர்ஸ் என்பது எப்பொழுதும் விஞ்ஞானம் சொல்லக்கூடிய கான்ஸ்டன்ட் என்பதனால எனர்ஜி இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட் என்ற முறையில இருப்பதனாலே அது வற்றாயிருப்பு அந்த வற்றாயிருப்பு இயக்க நீதிகளினுடைய சாராம்சத்தை அதை நிலைநிறுத்துவதாலே அதனுடைய எல்லையை

அதன் பிறகு நாம் பார்க்கிற எல்லாமே அதில இருந்து எழுச்சி பெற்ற பொழுது தன்னிருக்க சூழ்ந்தழுத்த மாற்றலாக செல்ஃப் கம்ப்ரஸிவ் போர்ஸ் என்று சொல்லுவதெல்லாம் குரலிங் போர்ஸ் என்ற முறையில அது நொறுங்கி இயங்குகிற பொழுது வெளிப்பட்ட பிரபஞ்சம் எல்லாம் ஐந்து தத்துவங்களாக வெளிப்பட்டிருக்கிறது நாம் அதை சிந்திப்பதற்கான நேரம் இல்லை ஆனால் இவைகளெல்லாம் எங்குமே நிறைந்திருக்கிற யூனிஃபைட் போர்ஸுக்கும் அப்பாற்பட்டிருக்கிற ஆற்றல் ஆற்றலிருந்துதான் வெளிப்பட்டது என்பதை இன்றைக்கு நேற்றல்ல ஐயாயிரம் பத்தாயிரம் வருடங்களுக்கு முன்பு பிறந்த வேதங்களிலும் அதே யஜுர்வேதத்தினுடைய உவளெடுத்துக்களாக வந்த ஈசா வசியத்திலும் பேசப்படுகிறது ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதஸ்யே பூர்ணசிய பூர்ணமாதாய பூரணமே வசிஷ்யாதே என்று பேசுகிறது அது பூரணம் இது பூரணம் சிவம் என்பது பூரணத்திலிருந்து பூரணம் வெளிப்பட்டது பூரணத்திலிருந்து பூரணம் வெளிப்பட்டவன் பூரணம் பூரணமாகவே எஞ்சி இருக்கிறது இந்த நிலையில்தான் இந்த அறிவின் விரிவில் தான் மகான்கள் தொடர்ந்து ஜனிக்கிறார்கள் தொடர்ந்து பயணிக்கிறார்கள் தட் இஸ் இன்ஃபனைட் திஸ் இஸ் ஆல்சோ இன்ஃபனைட் இந்த யூனிவர்ஸ் என்பதும் இன்பினைட் என்பதுதான் ஆனால் இந்த இன்ஃபனைட் என்பது ப்ரொசீட்ஸ் இன்ஃபனைட் த இன்பனைட் டு த இன் ஆஃப் இன்பினைட் ரிமைன்ஸ் த பூரணத்திலிருந்து வெளிப்பட்ட பிறகும் பூரணம் பூரணத்துவமாகவே இருக்கிறது அந்த பூரணத்தினுடைய முடிவு நிலையாக இருக்கின்ற கூடிய ஒரு பொருளாக இருப்பவர்கள் தான் மனித இனம் அந்த மனித இனத்தினுடைய உள்ளாக மறைபொருளாக பிரங்கையாக நமக்குள்ளாக இயங்கிக் கொண்டிருக்கிறது அறிவு நிலை அதுதான் உணர்வு நிலை பிரங்கை என்று பேசுகிறோம் இந்த பிரங்கையை இந்த சிறிய ஒரு நதியை பெருங்கடலோடு கலந்து விட்டால் கரைத்து விட்டால் இந்த சிற்றறிவை பேரறிவோடு இணைத்து கொண்டால் நாம் காந்த தத்துவத்தினுடைய மற்ற பகுதிகளை விளக்கமாக உணர்ந்து கொள்வதற்கு அதுவே நமக்கு வழியாக இருக்கும் அதனாலே இறை தத்துவத்தை நான் நுழைவு வாசல் வரைக்கும் வந்து விடுகிற ஒரு பணியிலே இறை தத்துவமாக இறைந்த பொருளாக நீக்கமர நிறைந்த பொருளாக அசையாத பொருளாக இருப்பது அது பூர்ணத்துவமாக இருப்பது மனிதனிடத்திலே அறிவாக இருப்பதை உணர்ந்து கொள்வதற்கு நமக்கு எத்தனையோ கவிகள் இருக்கிறது பிரம்மஞான கவிகள் இருக்கிறது இறைவணக்கம் இருக்கிறது அவைகளெல்லாம் நாம் விளங்கிக் கொண்டவைகள் தான் என்ற நிலையிலே இந்த அறிமுகம் என்ற முறையிலே காந்தம் என்பது பிரணவம் மறைபொருள் காந்தத்தினுடைய அடித்துகளாக இருப்பது இறைத்துகள் அதுவும் மறைபொருள் அரியத்துறையினுடைய இயக்கத்திற்கு அடித்தளமாக இருப்பது பேரியக்க மண்டலத்திற்கு ஆதாரமாக விளங்குகிற சுத்தவெளி அது யூனிஃபைட் போர்ஸ் அதுவும் மறைபொருள் இந்த மூன்று மறைபொருள்கள் தான் விஞ்ஞான தத்துவத்திற்கும் மெய்ஞான தத்துவத்திற்கும் இடையில இடைவெளியாக இருக்கிறது இதை உணர்ந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அதை விளக்கி காட்டுகிற பணி விஞ்ஞானிகளுக்கும் ஞானாசிரியர்களுக்கும் இருக்கிற நமக்கு இருக்கிறது என்று உணர்ந்து கொண்டால் இதனுடைய அடிப்படையில அடுத்து எப்படி அணுக்கள் மகிழ்கிறது அணுக்களினுடைய கட்டமைப்பு எப்படி உருவாகிறது அதுவே பௌதீகமாக எப்படி மாறுகிறது அந்த பௌதீகத்தில் எப்படி நாம் செயல்படுகிறோம் என்பதையெல்லாம் தெரிந்து கொண்டால் இந்த பிரபஞ்சத்தில் மனிதகுலம் வாழ்கிற வரைக்கும் ஒத்தும் உதவியும் வாழலாம் என்கின்ற ஒரு நிலையில் மகரிஷினுடைய காந்த கவியை சொல்லி இந்த சிந்தனையை ஒரு அறிமுகமாக நிறைவு செய்கிறோம் காந்த ஞானம் பெற்றிடில் கடவுள் ஈரறிவினை காட்சியாம கலங்கம் நீ பெற்றிடில் கடவுள் உயிர் அறிவினை அகத்துலே பிளீஸ் காட்சியாம் அகத்துலே கலங்கம் நீங்கி தூய்மையாய் உயிரில இருக்கக்கூடிய குற்றம் மாசு நீங்குகிற பொழுது வள்ளுவம் பேசுகிற சுட சுடவுளிரும் போன் போன்றவர்க்கு காந்த ஞானம் பெற்றிடில் கடவுள் உயிரறிவினை காட்சியாமத்துலே கலங்கம் நீங்கி தூய்மையா இதனால் என்ன விளையும் மாந்தருக்குள் பகை பிணக்கு மற்றும் ஏழ்மை ஐம்பூலன் மாயக்கமும் செல்வாக்கோடு பொருள் பூகள் கவர்ச்சியும் நீந்தலாம் உலகிணைந்தேர்மையாட்சி ஓர்மதம் குழந்தை பேரும் நீதி நாட்ட கல்வியும் சாந்தமான ஆன்ம வாழ்வும் சலிப்பில்லா பேரின்பமும் பொருள் கிட்டத்தட்ட ஒரு நான் விளக்க முற்பட்டது இந்த கடைசி இரண்டு வரிகள் தான் சாந்தமான ஆன்ம வாழ்வும் சலிப்பில்லா பேரின்பமும் சற்றும் மெய்ப்பொருள் மரவா சத்திய வாழ்வு காந்த நிலை உணர்ந்திடில் அந்த காந்த ஞானம் பெற்றிடில் கடவுள் உயிர் இவைகளெல்லாம் காட்சியா மகத்துளே நாம் நீங்குகிற பொழுது உயிரினுடைய களங்கம் நீங்கும் மாந்தருக்குள் பகைப்பிணக்கு மற்றும் ஏழ்மை ஐம்புலன் மயக்கம் நீங்கும் நீந்தலாம் இந்த உலகிணைந்த நேர்மையாட்சி ஓர் மதம் நெறியுடன் குழந்தை பேரும் நீதி நாட்ட கல்வியும் அதன் மூலமாக இந்த மனித வர்க்கம் இது போன்ற இயற்கை முரணில்லாது கொரோனா போன்ற நிகழ்ச்சிகள் நிகழாத ஒரு உலகமாக சாந்தமான ஆன்ம வாழ்வும் சலிப்பில்லாத பெயரின்பமும் சற்றும் மெய்ப்பொருள் மறவாத சத்திய வாழ்வு நமக்கு அமையட்டும் அந்த நிலையிலே தான் இந்த இரண்டு வரிகளுக்கான காந்த தத்துவ அறிமுகமாக இதை துவங்கி இருக்கிறோம் இந்த துவங்கி இருப்பதை மனம் என்கின்ற கருவியை பழிங்குபோல் ஆக்கிக் கொள்வோம் அது பிரபஞ்சத்தை பிரதிபலிக்கட்டும் பிரதிபலிக்கிற பொழுது உணர்பவன் உணரப்படும் பொருள் உணர்வு என்ற நிலையில மூன்றாக பிரதிபலிக்கும் பிரதிபலிக்கிற உணர்வு நிலைதான் பிரங்கையாக இருக்கிறது அந்த பிரங்கை பிரம்மமாக ஏகாந்தமாக பிரபஞ்சம் முழுவதும் ஊடுருவி நிற்கிறது அந்த ஊடுருவி நிற்கும் பாய்ம பொருளை என் அறிவு தொடுகிற பொழுது பேரறிவு நிலையில் பிரபஞ்ச ஆற்றல் அறிவு என் வழியாக முழுமை என் வழியாக பிரதிபலிக்க துவங்குகிறது அதுவே பிரம்மஞானம் இதுவே காந்த தத்துவத்தின் அறிமுகமாக சொல்லி நிறைவு செய்கிறோம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் for call.